ஏற்கனவே 3 உடல்கள் உள்ளே இருந்து வெளியே கொண்டு பட்டு வரவிட்டன. உள்ளே இன்னும் எத்தனை உடல்கள் இருக்கிறது? சக்தி, அதிகாரப்பூர்வ தகவல் என்பது 3 பேர் இந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே இடிபாடுகள் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் யாராவது சிக்கியிருப்பதாக இருக்கலாமா என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எனக்கூடிய இந்த பேரிடர் மீட்பு படையினர் இங்கு வந்திருக்கிறார்கள். அடையாறு பகுதியிலிருந்து 30 பேர் கொண்ட இந்த படையினர் இங்கு மீட்பு பணிக்காக கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த விபத்து நடந்தது என்பது ஒரு கட்டிடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய முதல் தளம் இடிந்து விழுந்திருக்கிறது. அதற்கு மேலாக 2 தளம் இருக்கிறது. அதேபோன்று கிரவுண்ட் ஃபுளோர் இந்த பகுதியிலெல்லாம் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் மாநில காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் மற்றும் இங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் NDRF இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மீட்பு பணியில் துரிதமாக நடத்த வேண்டும். வேறு யாராவது சிக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் NDRF வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அதற்கு தகுந்த எக்யூப்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு இந்த இடிபாடுகளில் எடுப்பதற்கான பிரத்யேக எக்யூப்மெண்ட்களும் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை அடையாறிலிருந்து உடனடியாக அவர்கள் இந்த ஆழ்வார் பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எல்லோ கலர் எனக்கூடிய இந்த வெளியூர் நிலத்தில் ஆரஞ்சு கலர் போன்ற இந்த உடை அணிந்திருப்பவர்கள் எல்லாமே இந்த NDRF குழுவினர் தான். இவர்கள் தலையில் அந்த பிரத்யேக ஹெல்மெட் போன்றவை எல்லாம் அணிந்து கொண்டு அவருடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சார், இப்போ சார் நம்ம எவ்வளவு பேர் சார் வந்திருக்கோம்? நம்ம எவ்வளவு பேர் வந்திருக்கோம்? எவ்வளவு பேர் சார் வந்திருக்கோம் சொல்லுங்க. எத்தனை பேர் வந்திருக்கோம்? ஒரு ஒன் டீம். சக்தி, தற்போது நம்முடைய அந்த NDRF குழுவை சேர்ந்த ஒரு அதிகாரியோடு பேசினார். 40 பேர் வரை முதல் கட்டமாக இந்த விபத்து நடந்ததாக தகவல் கிடைத்த உடனேயே அவர்கள் இந்த இடத்துக்கு விரைந்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நேரடியாக இந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு உள்ளிட்டவர் கூட இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து மீட்பு பணிகள் அந்த அளவு நடைபெற்று வருகிறது போன்றவையெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ஏனெனில் இந்த விபத்து நடந்த இடம் என்பது முக்கியமாக ஆழ்வார்பேட்டை பகுதியில் நடந்திருப்பதன் காரணமாக சென்னையின் முக்கிய இடம், அது ஒரு பப் போன்ற இளைஞர்கள் அதிகமாக குவியக்கூடிய இடத்தில் நடந்திருப்பது விபத்தின் காரணமாக வேறு யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்ற ஒரு அச்சம் தான் இங்கு இருப்பவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாக தான் NDRF உள்ளிட்ட பல்வேறு படையினர் உள்ளே இறக்கப்பட்டு அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். சக்தி,